ஹே காய்ஸ், வெல்கம் பேக் எம்டி ஈசாடன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா மீன் தூண்டிடுறாங்க. இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ஹாபியோட பிராண்ட் தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஸ்பின்னிங் ராட் ரீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசை வந்துருக்கு. இந்த ஸ்பின்னிங் ராட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொக்கி வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து போகும். அந்த கையில் வந்து அந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது அதே ரொட்டேட் பண்ணிக்கும், ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு ஆசை, சரி வாங்கி ட்ரை பண்ணுவோமே சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டி இந்த நிறைய ஆக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சேமான ஆக்சசரி தான் கொடுத்துருக்காங்களா எல்லாமே வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாதுல கிரம் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து பண்ணுங்கள், வாங்க ரெகுலராக போகலாம். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுருந்துச்சு. பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம டேமேஜ், அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒயிட் ஓவராக கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரீல்லாம் வந்து ஒடிகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு எதுவும் ஒடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ பேசியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இந்த பாக்ஸ் பார்த்தனால அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ எடுக்கவே முடியல, பேச முடியலனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீல் வந்து எடுத்தாச்சு. ரீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து லீக் ஆகிட்டுருந்துச்சு அந்த ரீலில். அதுக்கப்புறம் ராடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸில் வந்து கொடுத்த ஆக்சசரிஸ். அந்த இமேஜில் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீன் வந்து வேறங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஒரு மாதிரி கலர் இருந்துச்சு. நான் வேணால் போடுறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் சின்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாக்ஸு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிச்சு, யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. சரி இருந்தாலும் சரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மீன் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எது வந்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தூண்டில் வரலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களோட விசிட்டிங் கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ராட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாறி கொடுத்துருந்தாங்க. சரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புழு வந்து போடாமல் பிடிக்கலாம்னு வந்து நினச்சேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லைன்னு நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபிஷ் அட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல், அது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வரனால அது மாதிரி தான். இதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏதோ பண்ணி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. இதெல்லாம் யாரும் அவ்வளோ யூஸ் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவும் நம்ம தண்ணிக்கு மேலே மெதுக்கிறது தான். ராட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் சொல்ல முடியாது. இந்த பிளாஸ்டிக் தான் இதெல்லாம். ராடு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லைட் ஸ்டீல் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது, நல்லா ஒயிட்லாம் வந்து தாங்குது. நான் அந்த பிடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் ஓவராக ரொம்ப லோக்கல் பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. ரீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. நானும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மாறி சரியாக வந்து தூரம் போகாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து வீடியோ பார்த்து இதோட லாக் சிஸ்டம் எல்லாமே பார்த்தேன். அதுவும் நான் வந்து போடுறேன் நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரும், அதில் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து போடுறேன் நான். இந்த ராட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லா இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, தூரமும் வந்து போகுது பார்த்தீங்கன்னா. இந்த ஹுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து போகுது. அதே மாதிரி இதோட அவங்களோட ஹண்டிங் ஹாபியோட பேக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாதான் இருக்குது. எனக்கு இப்போ குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடி கை பிடிக்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்மக்கோள் அந்த சின்னஸாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம ரீல் பொறுத்த வரைக்கும் ரீல் வந்து நல்லாதாங்க இருக்குது. ரீலோட காஸ்ட் தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 300-400 வரும். இப்படி தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் பாருங்கள். நீங்கள் இது மாதிரி லாக் பண்ணிவிட்டு ரெண்டா பக்கம் ஒரு லாக் இருக்கும், ஈஸியாங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், எல்லாமே ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். வலம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு உங்களுக்கு நான் மூணு சிஸ்டம் வந்து லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வர அடுத்த வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்கும் வந்து போகிறோம், சக்ஸஸ் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக விசாட்டலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடுற அந்த மீன் தூண்டிலுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விசாட்டு நம்ம வந்து தூரமாக போட்டுட்டு ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே வந்து ரொட்டேட் பண்ணிக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தெளிவாக நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் ஸ்டேஜுக்கு தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. பிகினராக நம்ம வந்து போகும்போது இது வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரெஷர்லாம் வந்து தாங்காதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து தாங்காது. ரீல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தூண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக கடையில் வாங்குற தூண்டிலுக்கும் இந்த நம்ம வந்து தூண்டிலுக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்க நாம பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா மீன் தூண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மி காசில் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி ஸ்ட்ராங்கான குச்சிலாம் வந்து போட்டுக்கலாம். இவங்க கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டு, நம்ம அதிக நேரம் கையில் வைக்கலாம். நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய எந்த நம்ம வந்து மீன் வந்து வெயிட் மாற்றினாலும் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இதிலலாம் 2 kg உள்ளார தான் கெப்பாசிட்டி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆனால் லைட் ஆஃப் பெண்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே மெதுக்கிற தர்மாக கோளுங்க. அது சின்னஸாக வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மீன் தூண்டிலுக்கு கொக்கி வந்து கொடுத்துருக்காங்க, ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புழு இல்லாத சமயத்தில் இது வந்து யூஸ் பண்ணால் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து போகிறோம். இதில் இருக்கிற சில ஆக்சஸரிஸில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் இருக்கா இல்லை நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்துப்பீங்க. இந்த கேரி பேக் வந்து ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லைங்க. சீரியஸாக சொல்லணும்னா இந்த இதில் என்ன மீன் பிடிச்சி என்ன போகிறதுன்னு ஒன்றும் புரியல. பெரிய பெரிய 2 கிலோ 3 கிலோ மீனுக்கு தான் இந்த கேரி பேக் வந்து யூஸ் ஆகும். மொத்தப்படலாம் சுத்தமாக இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் மீன் நம்ம எடுக்கிற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைக்கவே முடியாது. இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் ஆகுற அதாவது பார்த்திங்கன்னா பிகினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ் ஆகாது. நல்லா தெளிவாக வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு மீன் பிடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்மளுக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்மக்கோல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன் கொக்கி இதுதான் வந்து யூஸ் ஆகும். மற்றபடிலாம் வேறெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. இருந்தாலும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தூண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீல் சுற்றி இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமுச்சு விட்ருக்காங்க. யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் அமுச்சு விட்ருக்காங்க. இந்த ராடு வந்து வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்து போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூட சீரோ உங்களுக்கு வந்து வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மீன் பிடிக்கிற வீடியோ நம்ம வந்து போகலாம். இந்த ராடு பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு நம்ம வந்து நம்மளே பண்ணுற ராடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றணும், தனியாக வந்து எடுத்து சுற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு நிறைய விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கே விழாது. நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம லாக் ஆன் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றினீங்கன்னா சிக்கு வந்து விழுந்துடும். தெளிவாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 3 டைப் ஆஃப் லாக் இருக்குது. கீழே வந்து நீங்கள் வந்து லாக் மாதிரி கொடுத்துருவோம். அது நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து இழுக்கும் போது இழுக்க முடியாது. நம்ம பக்கம் வந்து சுற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்னசாக கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகிடும். அதே மாதிரி லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி கொடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஹேண்டில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலைன்னா கொஞ்சம் வந்து வெளியே வரனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குங்க. இப்போ வந்து ஹூக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹூக் ஃபிட் பண்ணுறதுலாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ரீல் எப்படி கொண்டு வரது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக தான் நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்குள்ளாடி அந்த ஹேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பக்கத்தில் அந்த சின்னசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல, அது வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் நம்ம வந்து தூண்டில் இந்த வலையை வந்து கொண்டு வரணும். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வருது. 1500 வந்து வருது. நீங்கள் வந்து 30 ரூபாக்கு 40 ரூபாக்கு வீட்டில் வந்து பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான ஸ்டைலும் அதே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிறு அடிக்கும்போது நிறைய இடத்துல வந்து மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய வயிறான் நம்ம வந்து பண்ணி நீட்டமாக பண்ணி விசிறு அடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இதை சுற்றி வச்சுக்கிது. நம்ம லாக் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்தா ரொம்ப தூரத்துக்கு வந்து இழுத்துட்டு போவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சீப்பான ரேட்லலாம் ப்ராடக்ட் இருக்குது. அது நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் வாங்கின வச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். பை பண்ண வச்சா பை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷிங் வீடியோ வந்து பண்ணால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுகிறேன். நான் உங்கள் 𝑩𝑺𝑰𝑵𝑬𝑺𝑺.